ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிட்டாப்ல மாப்பிள்ள வேற லெவல்ரா மாப்பிள்ள, உனக்கு பெட்ரோல் வாங்கி போடுறன்ற நாளைக்கு வரிசையாக வராங்க போறீங்க. வாங்கடா வாங்க, இன்னும் நம்ம நேரம் பார்த்து வர்றீங்களாடா. போகும் 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 போகலாம் ரைட் போகலாம் ரைட். ஒருத்தவன் நம்மள்கிட்ட ஆண்டி போயிட்டுருக்கேன். போ 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 இப்போ நம்மளை தாண்டி போனவனையெல்லாம் நம்ம இப்போ தாண்டி போகிறோம் எப்படின்னு பாருங்க. என்னடா நம்ம கூட ரேஸ் போட்டுட்டு போயிட்டுருக்கான். இப்போ அவெல்லாம் ஸ்பீடாக போகிறான் பார்த்தீங்களா, பார்த்துக்கிட்டே நீங்க விட்டு பிடிக்கணும். போ 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 போ, நீ எங்கே தான் போகிறான்னு பார்ப்போமே. போடா டேய் போடா 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 போடா, எப்படியும் உனக்கு முன்னாடி நான் தந்தா போகிறேன். போடு சவுண்ட, இப்படி தான் முன்னாடி போகணும். திஸ் டைம் ஃபார் யூ. நான் முறுக்குறான், சரி போகலாம் ரைட். இப்படி தான் விட்டு விட்டு பிடிக்கணுங்க ஒவ்வொருத்தவனையும். இப்படி இப்போ விட்டுருவேன், போ 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 போ, ஆடு விரட்டுற மாதிரி விரட்டிடும். ஓடு 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 ஓடுன்ட்டு அங்கே போய் சிக்னலில் மடக்கி பிடிச்சிடுவேன். பின்னாடி வா, இதுக்கு மேலே உனக்கு அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அவனுக்கு நேரம் கிடைக்கும் போது அவன் ஆடுவான், ஆட விட்டுறணும். அப்புறம் நம்ம டைம் வரும்போது நம்ம டான்ஸ் ஆடணும். அவன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். மாப்பிள்ளைய நம்ம தாண்டி போயிட்டு இருப்பான் பாருங்க. போடு 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 போடு, ரேஸில் போயிட்டு இருக்காப்ல மாப்பிள்ள. எஸ்கேப் போயிட்டாங்க, லெஃப்ட்டு போயிட்டான். ஆ இல்லை இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கான். ரைட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் தம்பி நான் முன்னாடி போயிடுவேன் தம்பி. என்னை விட்டு எஸ்கேப் ஆகணும் மட்டும்தான் தம்பி நீ எனக்கு பின்னாடி வர, எனக்கு முன்னாடி போக முடியும். மற்றபடி வந்து அண்ணன் பேக் சைடு வரணும், பேக் சைட் வரிசையில் வரணும். இருக்கு பாருங்க, இதுதான் ஜிடி ஃபோர். போடு சவுண்டு வேற லெவலு, முறுக்கு முறுக்கு முறுக்கு. இப்போ பாருங்க தலைவன் கதரை விட்டுக்கிட்டு போவான் பாரு. மாப்பிள்ள கதரை விடுறதுக்கு ரூட்டே இல்லைங்க, உள்ள டிராஃபிக். இப்போ நம்ம எங்கே விறுவிறுன்னு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமருங்க, கஸ்டமருக்கு லொக்கேஷனே அனுப்பாமல் ஆர்டர் போட்டிருக்கேன். நானும் சரி அந்த ஏரியா பேர் மட்டும் இருக்கேன், அங்கே போயிட்டுருக்கேன். எந்த ஊடுன்னு தெரியாது. மெசேஜ் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில், உங்கள் லொக்கேஷன் அனுப்பி விட்டுட்டு அனுப்பிட்டான்னா வீட்டுக்கு போயிடலாம், இல்லை அப்படின்னா கால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவன் ஏன்டா ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பின்னாடி. எந்த ரோட்டில் வந்து ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்குண்டு ஒரு ட்ராக் இருக்குங்க, அந்த லாஸ்ட் ட்ராக் போகணும். எல்லாம் நமக்குன்னு ஒரு இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, இப்போ அந்த பள்ளி பக்கத்தில் பள்ளி இருக்குது, அங்கே போய் நின்றுட்டு நம்ம வந்து மெசேஜை போட வேண்டியதான். எங்கடா மாப்பிள்ளை இருக்குது உங்கள் வீடு அப்படின்ட்டு. ஸோ போட்டு விட்டுவோமா, அந்த இடத்துல கால் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எதுக்குள்ளேயோ போகுது வண்டி. இந்த ரோட்டுக்குள்ளே நான் ஒரு வாட்டி போயிருக்கேங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேய் உலகம் மாதிரி இருக்கும். பேய் உலகம் காஞ்சனா அங்கே தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு போனோம்னா காஞ்சனா பிளேஸ் அந்த ரைட் சைடு தான் இருக்குது. ரைட் சைடு போகணுன்றீங்க, அப்படி பயங்கரமாக இருக்கும். இது கத்தாராடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இன்னொரு நாள் உங்களை ஓட்டு போகிறேன். என்னங்க எதோ வண்டியெல்லாம் கிடக்கு, இது என்ன வண்டிங்க இது? எக்ஸிட்டு எங்கங்க டெலிவரி, எங்கே போகணுன்னே தெரியலையே. இதுக்குள்ளே இருக்கோ. ஓகே போடு.
காய்ஸ் அங்கே பாருங்கள் வண்டியை, என்னங்க இப்படி அனாமத்தாக கிடக்கு. நம்மள்கிட்ட கொடுத்தா வச்சு நம்ம பக்காவை வச்சுருக்கலாமே, வண்டியை பார்த்திலா செட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த வாரம் ஏதோ ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு வச்சுருக்காங்க. பைக்லெஸ் பைக்கர்லாம் இதை பார்த்தா அவ்வளோதாங்க, எப்படி கிடக்கு பாருங்கள், இது ஓட்டுறதே இல்லை போலங்க, அப்படியே புழுதி அடைஞ்சி. செம்மையான பைக்கு சாதாரணமாக கிடக்குது, என்ன பண்ணுறது. ஆஃப் ரோடை பார்த்தீங்களா, போடு 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 போடு. பார்த்தீங்கன்னா நான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம கடைசியில் போய் நிப்பாட்டினோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவர் வீடு இருந்திருக்கு போல். நம்ம வந்து அது தெரியாமல் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆ இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கோம். இது வேறங்க, பிரேக்கும் பிடிக்காதா, அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிரேக்லேருந்து சவுண்டு தான் வருது, பிரேக்கை பிடிச்சா கிரண்டு. எதுவும் விசேஷமோ, இம்புட்டு காரு கிடையாது. இது மேலே பறக்கணுங்க. அதான் இப்படிதான் ஆர்டர் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி டெலிவரிலாம் போணுச்சு, ஆனால் நான் கேமரா மாட்டலை. சரி எதுக்கு மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே எடுத்த வீடியோவே எடிட் பண்ணாமல் கிடக்குது அப்படின்ட்டு. என்ன திடீர்னு 100 போகுது, திடீர்னு 100 போக முக்குது, திடீர்னு 110 போகுது, 120 போகுது. சப்பா சிக்னல் வந்து ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டாங்க. இவனுங்க மத்தியில் பொழப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த வாருங்க குறுக்க ஒருத்தன் ஒடியாற போகிறான், ஒடியாறல. இப்போ வந்து வண்டி ஸ்பீடு போகணும்னு நினைக்கிறேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 110 கிட்ட தான் போகுதுங்க. ஸோ இதுக்கு மேலே போவோம், இப்போ போகலை. அது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரே ஆள் தான் அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. நாத்தல ஸ்கூலு பஸ்ஸு. நமக்கு ஸ்பீடு கேமரா வேறு அடிச்சிருச்சு, எப்போ ஃபைனு ஏற்றி விட போகிறாங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா முந்தானே நைட் அடிச்சிச்சு. ஸோ நேற்று ஒரு நாள் போக ஒரே ஒரு நாள் போயிருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் போயிருந்துச்சுன்னா 2 மூணு நாள் நமக்கு டைம். 3 நாளைக்குள்ளே வந்துருச்சுன்னா ஸோ அதை கட்டிடலாம், வேஸ்ட்டு மணி. ஆனால் ஹோண்டா யூனிகான் தரமான வண்டிங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 23,000 கிலோமீட்டர் போடா 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 போடா. மாப்பிள்ள எங்கேயோ வலுவாடி வாங்கியிருக்கான், ஏன்னா அவன் சைட்டு வந்து அட்டிச்சு நெய்ச்சி வச்சுருக்காங்க, உடஞ்சி போயிருக்குது. இவன் ஓட்டுறதே சரியில்லையே, ரைட் ஏற பார்க்குறானே. இவன் 8th ஓட்டுறவனும் வந்து பிரேக்கை பிடிச்சி பிடிச்சி தாங்க ஓட்டுறான், அதனால தாங்க அவன் முட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் மேலேயும் தப்பு இருக்கலாம், பின்னாடி வந்தவன் மேலேயும் தப்பு இருக்கலாம். பின்னாடி வந்தவன் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து விட்டுருக்கலாம், இல்லை இவன் சடனாக நிப்பாட்டி இருக்கலாம். இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கும்போது டக்குன்னு பிரேக் அடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு டேமேஜை மட்டும் வச்சு யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் போயிட்டுருக்கிற வண்டியிலேயே வந்து மோதுவாங்க இவங்க. மாப்பிள்ள இதெல்லாம் அநியாயமாக இல்லையாடா, இங்கிட்டு போகிற மாதிரி போகிறான், அங்கிட்டு போகிறான், ஒரு மெயினில் இருக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்ம ஏரியா, லோக்கல் ஆக்சஸ் ஒன்லி. இதுக்கு முன்னாடி இந்த கேமராவோட இதுக்குள்ளே வரமாட்டேன், இப்போ வர்றேன். ஏன்னா பாக்ஸுக்கு பூட்டு போட்டாச்சு. பூட்டு போட்டோம்ல, எவருனவங்க போட்டோம் அம்பி பூட்டு. நேபாள் ரைடர் ஒருத்தன் இருக்கான் அங்கே, மாப்பிள்ளையோட வண்டி தான் இது, நேபாள்னு ஓட்டியிருக்கான் பாருங்கள். திரும்பவும் வண்டி வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம வர்ற நேரம் பார்த்து ரேஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெலிவரி வந்துடுச்சு. டெலிவரி தூக்கிட்டு சிட்டாட்டம் பறந்தாச்சு, பெரிய டெலிவரிங்க. ஆனால் டிப்பெல்லாம் வராதுங்க, இந்த மாதமே அவ்வளோக்கா டிப்பெல்லாம் வர்றதில்லை. நம்மளும் நோன்பு வச்சுக்கிறதுனால அதிகமாக டெலிவரி எடுக்க மாட்டேங்கிறேன்.
நைட் டயத்தில் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது, மற்ற டயத்தில் அதிகமாக எடுக்கிறது இல்லை. டெலிவரி கொடுக்குறவங்கெல்லாம் ஒழுங்காக லொக்கேஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று லொக்கேஷனை அனுப்பிவிடணும் வாட்ஸ்அப்பில், இல்லை லொக்கேஷனை கரெக்டாக கொடுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு அடித்து விட்றது. இன்டோர் தான், ஒரு பார்க் பேரை போட்டு இன்டோர் ரெண்டு போட்டிருக்காங்க. நம்ம அந்த பார்க்குக்கு போயிட்டுருக்கோம், கரெக்டாக போகிறோமா என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு நிற்கிறாப்புல அவர் போட்டுன்ட்டு, நம்ம போகண்டாச்சு. சரி போங்கல். ஸ்ரீலங்கா தமிழ் வேறு லெவலில் இருக்குங்க. போங்கல் என்ன செய்கிறது, சூப்பராக பேசுவானுங்க. இங்கே பசங்க இருக்கானுங்க. ஸ்ரீலங்கா புடியன்மார்கள் சமையா இருக்குல்ல. ஏதாச்சும் திப்பு கிப்பு கிடச்சா அப்படி டீ குடிக்க உதவும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தரமாட்டாங்க. நம்மள்கிட்ட இருக்கிற காசை வச்சு ஆறு ரியால் தாங்க இருக்குது இப்போதைக்கு நம்ம கையில், காசே இல்லை. இனிமே வந்து சேலரி வந்து இன்னும் 10 நாள் இருக்குது, ஒரு 10-15 நாள் கழித்து தான் தருவாங்க. இப்போ தரமாட்டாங்க இப்போதைக்கு, பார்ப்போம் அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அப்படி எப்படி ட்ரிப்பு வரும் முன்னாடி அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவேன். இப்போ அது கூட வரமாட்டேங்குது. என்ன பார்த்தீங்களா, அந்த சைடு நோய் என்றிக்குள்ள அவன் பூந்து போயிட்டுருக்கான். இந்த ஏரியா, அந்த வீடு, அந்த ஏரியா சைட்லாம் பெருசாக வந்து செக்கிங் கேமரா எதுவுமே இருக்காது. இதுக்குள்ளே பூந்து போனானுங்கன்னா தெரியாது. மெயின் ரோட்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டு. மெயின் ரோட்லலாம் நீங்கள் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உடனே ஆளை தூக்கிடுவாங்க. யாரா அவன் நட் ரோட்டில் நிப்பாட்டி போட்டு வச்சுருக்கான். அங்கே ஒரு கார் நிற்கிது பாருங்க நட் ரோட்டில். இங்கேயெல்லாம் அப்படி தான் நிற்பாங்க போலயா. பிரேக் பிடிக்கல, சவுண்டு வருதுங்க. பிரேக் வேற நிற்கவும் மாட்டேங்குது. ஸோ பார்க்கில் போய் குடும்பத்தோடு போய் பார்க்கில் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? ஏன் குளிருது நேரத்தில்? குளிரில் போய் பார்க்கில் நிற்கலாமா? அப்படி ஒரு டீ திரும்பி இந்த ஏரியாவுக்குள்ளே இன்பத்தில் போகும். ஏரியாவுக்குள்ளே கேமரா இருக்குது, ஏரியாவுக்குள்ளே சிக்னல் இருக்குங்க. வேர் இஸ் த பார்க், வேர் இஸ் த பார்க், வேர் இஸ் த பார்க், போடி. ரோடு கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. இதுக்குள்ளே ஓட்டுறதுக்கு பார்க்க, இதுக்குள்ளே ஓட்டி பார்க்க நல்லாயிருக்கு. இந்த அருகே பாருங்கள், கத்தா சாரிட்டி வாட்டர். இந்த பள்ளிவாசலில் ஒரு வாட்டர் இருக்குது, இங்கேயும் பிடிச்சிக்கலாம் வேணா. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட். அங்கே போட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாதுங்க, ஊராக இருந்தால் எடுக்கலாம். இதுக்கு மேலே இங்கேயெல்லாம் எடுக்க முடியாது. கஸ்டமர்லாம் எடுத்தோம்னா கடுப்பாக இருப்பானுங்க. கைஸ், ஒரு வழியாக அந்த டெலிவரி முடித்தாச்சு, டைம் ரொம்ப ஆச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம டெலிவரிக்கு வந்தோம், ஒரு பார்க்கு. ஸோ பார்க் வாசலில் வந்து நான் ரொம்ப நேரம் நிற்கிறேன், ஆனால் வந்து நம்பர் தப்பாக கொடுத்துட்டாங்க கால் சென்டர்லேருந்து. ஸோ அதனாலேயே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கால் சென்டரில் நம்பர் தப்பாக கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறோம், சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது. நம்ம பார்க் வெளியே நின்றுக்கிட்டு நம்ம ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து வெளில நிற்கிறேன், நம்பர் வந்து சுவிச் ஆஃபாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்டோரோட மேனேஜர் வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நம்பர் சுவிச் ஆஃபாக இருக்குது, நீங்கள் கால் பண்ண நம்பரை திருப்பி அடித்து கேளுங்க அப்படின்றதுக்கு அவங்க அடித்து கேட்டிருக்காங்க. பார்த்தா கடைசியில் பார்த்தா கால் சென்டர் நம்பரை தப்பாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணி இந்த பீஸா கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த பீஸாவை கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வாங்கிக்கிட்டேன். டைம் போச்சே அதனால பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஸோ டைம் போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே வந்துச்சா மேலே வந்து கூட அப்படிங்குவாங்க. ஸோ பீஸாவெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கார்டு மிஷின் அது இதுன்னு தூக்கிட்டு போகணும். அதனால் திடீர்னு மேலே போய் கொடுக்கும்போது போய் கார்டு மிஷினை எடுத்துகிட்டு வா, போய் சேஞ்ச் எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 ரியால் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இந்தான் உங்கள் உனக்கு இருந்தா 10 ரியால் அப்படின்ட்டு. ஸோ 10 ரியால் ரொம்ப நாள் ஆச்சு டிப்ஸ் வாங்கி. இப்போ வந்து இப்போ கூட ஒரு இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து 6 ரூபா தாங்க இருக்குது.
ஸோ மொத்தமே 6 ரூபா தான் இருக்குது. 15ஆம் தேதியாகவும் காசு கொடுக்குறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 15 to 20 ஆகும் நெக்ஸ்ட்டு சேலரி வர்றது. 5ஆம் தேதி தான். இப்போ டீ எதுவும் குடிக்கிறாப்புல இருந்தால் நம்ம கையில் காசு இல்லைன்ட்டு இருந்தேன், நல்ல வேலை ஒரு டிப்பு வந்துச்சுங்க 10 ரூபா. ஸோ 10 ரூபாவில் 10 டீ குடிக்கலாம். 10 டீன்னா 10 டீ குடிக்க முடியாது. நம்ம இஃப்தாருக்கு வந்து அப்படி பண்ணி அந்த மாதிரி வாங்கி நான் சாப்பிட்டுப்பேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டீ கடைக்கு தாங்க போகிறோம். ஸோ உடனே போய் அங்கே டீயை குடிச்சுப்பிட்டு அடுத்தடுத்து டெலிவரியை பார்க்க வேண்டியதாங்க. ஸோ டெலிவரி வருமா என்னங்கிறது தெரியல. டெலிவரி வந்தால் டெலிவரி பார்க்க வேண்டியதான். எல்லாம் கடைக்குள்ளே உட்காந்து மொபைலுக்கு மெயில் நோண்டிக்கிட்டு அப்படி இப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட வேண்டியதான். என்ன நமக்கு வந்து கரெக்டாக சகுரு டயத்தில் வந்து டெலிவரி வருங்க. ஸோ நைட்டு சாப்பிட்ற டயத்தில் வந்து டெலிவரி வரும். ஸோ அந்த டயத்தில் தான் எனக்கு டியூட்டி வர முடியுது. டியூட்டி முடிகிற டயத்தில் வந்து டெலிவரி வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். ஏன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம போய் நோன்பு வைக்கணும். ஸோ லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிடாமலே நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு நோன்பு வைக்கிறதே நம்மளால் அங்கேருந்து இங்கே வெயிலில் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியலை. சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்பீடாக போகிறனால தான் கேமரா அடித்து அது ஒரு 500 ரியால் ஃபைனுங்க. அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ நல்ல வேலை நான் எதிர்பார்க்கலை, தருவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஆனால் பரவாயில்ல அலஹம்துலில்லா அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்தாங்க நீ 10 ரூபா எடுத்துக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கல்லாஸ் நம்ம இப்போ இதை வச்சு பெட்டி ஏற்கனவே 6 ரியால் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பெட்டி எதுனா சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த 10 ரியாலை வச்சு நம்ம அந்த 10 நாளை ஓட்டணும், 10-15 நாளை ஓட்டுறோம். வெரி கைஸ், வெறித்தனம் வேறு லெவல் போடு. ஸ்டாப், why I won't stop here. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. இப்போ ரொம்ப சேடாக இருந்தேன், சோ சேடாக இருந்தேன். இப்போ பரவாயில்லைங்க, ஓரளவு நம்ம டீக்கு காசு கொடுத்ததும் செம்மையாக ஹாப்பி ஆகிடுச்சு. கேமரா மாட்டி இருக்கிறத பார்ப்பாங்கன்னுங்க குறுகுறுன்ட்டு, பிரச்சனை இல்லைங்க, தட்டி தூக்கிடலாம். கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி கடை ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்காரர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. ஸோ அந்த கடையில் வந்து நம்ம ஒரு சாய் இங்கே வந்து வந்து சாயின்ட்டு பழகிருச்சிங்க. சாய் கிடையாது, டீ. ஒரு டீ, ஒரு வாழைப்பழ போண்டா, சாரி வாழைப்பழ பஜ்ஜி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வாழைக்காவில் தான் பஜ்ஜி போடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்திலே, இந்த கேரளாக்காரவங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்திலே பஜ்ஜி போடுறாங்க. அதில் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு, ஸோ 1 ரியால் தான், 1 ரியால் ஸோ 2 ரியால் சாப்பிட்டுப்ட்டு அப்படி வந்தாச்சு. என்ன வாழைப்பழ பஜ்ஜி நல்லா இருந்தாலும் அதில் வந்து என்ன நிறையா போட்டாங்க. ஸோ என்ன நிறையா இருந்துச்சு இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு கோக் அடித்தோன்னு வைங்க கரெக்டாக வந்துடும். அந்த இன்னைக்கும் அந்த கோக்குக்கும் ஸோ ஈக்குவலாகிடும். இப்போ வந்து நான் லெஃப்ட்டு போனோம், பின்னாடியெல்லாம் வண்டி ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், டிஃபிகல்ட். போடா, ஒரு திருவு திருவுனோம்னா அப்படியே பூந்துடலாம் கைஸ், அவ்வளோதான், போடு. பாகுபலிடம் காஞ்சனாடா, காஞ்சனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா பெயும் சேர்ந்த பெயிரானா லக்கலக்கலக்க. இவன் இப்போ நமக்கு முன்னாடி உள்ள காரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு காரு அதை விட டிஸ்டன்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேப்பில் பூந்து அங்கே போக போகிறோம் ஃப்ரெண்ட்டுக்கு. ஆம்புலன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம டைம் தாங்க. ஓகே, இப்போ ஆரஞ்சு அப்புறம் ரெட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரீனு.
ஸோ ஓகே டன். இந்த ஒரு காரை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பிரச்சனை. ஆனால் அந்த இடத்துல நிற்கிற எல்லாருமே யூடர்னுக்கு தான் நிற்பாங்க. சில பேர் இடம் அங்கிட்டு கிடைக்காம இங்கிட்டு வந்து நிற்கிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க அந்த ரோட்லேயும். ஸோ அதனால் நம்ம அந்த ரோட்டில் நின்று தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், சாரி அந்த ரோட்டில் நின்று தான் யூடர்ன் போடணும். ஏன்னா நம்ம இப்போ யூடர்ன் போடையில அவன் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அடித்து ஆக்சிடெண்ட் ஆகும். இப்படி யூடர்ன் போடையில அவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது தப்பு இருந்தாலும் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம். இந்த டைம் இட்ஸ் மை டைம். 10 வேலை கொடுத்தது என்ன ஜாலி ஆயிடுச்சு. நீ இதே வேற லெவலில் ஆயிடுச்சு. ஒரு 3-4 டெலிவரி பார்த்தேன், பெருசாக ஒன்றும் காசு வரல. இப்போ ஒரே ஒரு டெலிவரி வேற லெவல், வேற லெவல் போடு. வெறித்தனை கைஸ், வெறித்தனை வெறித்தனை போட்டு விட்டு போட்டு விட்டு தாளிச்சாவ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு. தன் கைஸ், திரும்பவும் அதே லொக்கேஷனுக்கு அதே மாதிரி கமெண்ட் போட்டு அதே லொக்கேஷனுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே கமெண்ட் தான் போட்டிருக்காங்க. அந்த லொக்கேஷன் பேர் இண்டோர் ரெண்டு போட்டு. ஆனால் வந்து ஏற்கனவே போனதுக்கு வந்து 10 ரியால் டிப்ஸு கொடுத்தாங்க. இப்போ வேறு நம்பரு வேறு பேரில் வந்திருக்கு. ஒருவேளை வந்து அதே ஆளாக தான் இருக்கும். ஒருவேளை அந்த 10 ரியாலை திருப்பி கேட்பாங்களோ தெரியாமல். 10 ரியாலை கொடுத்துட்டா 5 ரியாலை எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துட்டா. எனக்கு ஒரே டவுட்டுங்க, இது அந்த அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக எடுத்து இப்படி கொடுத்தாங்க, ஒருவேளை திருப்பி கேட்டுருவாங்களோ. ஆஹா, அவசரப்பட்டுட்டாங்க. தெரியலங்க, வா போய் பார்ப்போம் என்ன கதையும். 10 ரியால் நான் அதில் எடுக்கலை, லேட்டாக கூட கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க கூட எடுத்துக்க சொன்னாங்க, நான் எடுக்கலை, அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் பேலன்ஸை, திருப்பி அவங்களாம் எடுத்து கொடுத்தது தான் இது. ஸோ கேட்டால் கூட கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு திரும்ப அதே லொக்கேஷனில் அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அதான் எனக்கு வந்து ஒரு இதாக இருக்கு. அப்புறம் காய்ஸ், இந்த யூடியூப்பில் ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன் காய்ஸ், இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டரு பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு அதை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க அவங்கள்ட்ட. ஸோ அதை வந்து அங்கேயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம், ஆர்டர் பண்ணி அதை வந்து டிரைவர் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேறு எதுனா வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு, இல்லை காசாக கூட கொடுத்துடலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஐடியா. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டோரில் வேலை பார்க்குறேன். ஸோ ஒரு பிரியாணி ஸ்டோருன்னு வைங்க, நான் அந்த ஸ்டோரில் வேலை பார்க்குறனால நான் அங்கே சாப்பிட்டுக்கலாம். எப்படியும் சாப்பாடு கடையில் வேலை பார்த்தோம்னா சாப்பிட மாட்டோமா, கொஞ்சமாச்சும் அந்த எக்ஸஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட அளவுடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது நீங்கள் ஆர்டர் போட்டு அதை திருப்பி எங்ககிட்டே கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நீ சாப்பிடுன்னா அதுக்கு பெருசாக வேல்யூ இருக்காதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் கடையில் சாப்பிட்றேன் தான், அதை கொண்டுட்டு வந்து உன்ட்ட கொடுத்துட்டு திருப்பி அதை நானே வாங்கி சாப்பிட்றதுல என்ன அதுக்கு சந்தோஷம், அதுக்கு பெருசாக ஒன்றும் வேல்யூ இருக்காது. ஏன்னா நம்ம அங்கேயும் சாப்பிட்டுக்கிறோம், சாப்பிட்டதே வந்து இவங்களும் திருப்பி தந்தா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ நமக்கு பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு கொடுத்தா அதுக்கு வேல்யூ வந்து வேறு லெவலில் இருக்கும். பசிக்காத நேரத்தில் நீ வாங்கி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஸோ அதை வச்சுருந்து சாப்பிட்டாலும் லேட்டாக சாப்பிட்டா அதுக்கான இது கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்காரன் இருக்கான், அவன்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா தூக்கி கொடுத்தீங்கன்னா அது பெருசாகவே அவன் மதிக்க மாட்டான். ஸோ அதுக்கான வேல்யூவும் பெருசாக இருக்காது. இதே வந்து ஒரு நல்ல ஏழை ரொம்ப கஷ்டப்படுறான், அவன்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா தூக்கி கொடுத்தோன்னு வைங்களேன், அதோட வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், அந்த ஃபீல்டில் உள்ளவங்கிட்ட அதே கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. நான் இப்போ பீஸா ஃபீல்டில் இருக்கேன்டா, அந்த பீஸா தூக்கி கொடுத்தீங்கன்னா அது பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் பீஸா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி புரியுன்னு நினைக்கிறேன்.
ஏதோ வந்து உளறிட்டு இருக்கேன், யாரா இவன் உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற பிரான்ச்சு இருப்பீங்க. ஓகே, இந்த ரோடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வண்டி ஓட்டுறது அப்படி ஒரு திருவி 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 போகிற மாதிரி இருக்கு பாரு. எப்படி இப்படி யூட்டனை போட்டு கார்னரிங்லாம் பக்கா பண்ணலாம், ஆனால் வண்டி தான் நம்மளோட இது. அங்கே ஒரு வாட்ரு இருந்துச்சு தண்ணி பிடிக்கிறது, இங்கே ஒரு தண்ணி பிடிக்கிறது இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி பிடிக்கிறது அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். லெவலுக்கு ஆயிடுச்சு, வேற மாதிரி போடு தைக்கிட தைக்கிட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல வேறு ஆள் வந்து, ஸோ அவங்க சொந்தக்காரவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி வந்து ஆர்டரை வந்து கொடுத்தோம். கொடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா war is around, don't get caught in the mosh pit, fuel to the fire, ain't nobody can stop it, trouble in my city, but you know I'm across it, got a 40 on my hip and I'm liable to spark it.